அண்ணே வாங்கண்ணே எப்பண்ணே வந்தீங்க? சீச்சி, இது என்ன கல்யாண சத்திரமா? வாங்கண்ணே உட்காருங்கண்ணேங்கிறேன். அதுலண்ணே மதுரை ஜெயில சந்திச்சோம், அப்புறம் வேலூர், கடலூர், கடைசியா பாளையங்கோட்டை ஜெயில மீட் பண்ணோம். அவன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உத்தியோகம் பார்த்துட்டு இடம் மாதிரி பேசிக்குவானுங்க. நாங்க சென்ட்ரல் ஜெயில இருந்து இடம் மாதிரி ஜெயிலுக்கு ஜெயில் பேசிக்கிறோம். பாத்தீங்களா எங்க சந்திப்பு எப்படி இருக்குன்னு? ஆமா, இந்த வாட்டி என்ன பண்ணிட்டு உள்ள வந்தீங்க? அது ரொம்ப சாதாரணம்டா. மேனேஜர் ஒரு 25,000 பணத்தை கொடுத்து பேங்க்ல அக்கவுண்ட்ல கட்ட சொன்னாரு. அக்கவுண்ட்ல கட்டினா மாட்டிக்கிட்டேன். என்னன்னு அநியாயமா இருக்கு, அக்கவுண்ட்ல கட்டினதுக்கு மாட்டிக்கிட்டீங்க? கட்டினது அவன் அக்கவுண்ட் இல்ல, என் அக்கவுண்ட். இதுக்கு உள்ள புடிச்சு போடாம உங்களை கொஞ்சம், இது பயங்கரமான மோசடி, தெரியுமில்ல? சரிடா, நீ என்ன பண்ணிட்டு உள்ள வந்த? அது வேற ஒண்ணும் இல்லண்ணே, பாக்கெட்ல இருந்து ஒரு 500 எடுத்து தாராளமா செலவழிச்சேன்னே, அதுக்கு உள்ள புடிச்சு போட்டாங்க. இல்லடா, அது அநியாய அக்கிரமா இருக்கு. ஒரு தனி மனிதன் பாக்கெட்ல இருந்து 500 எடுத்து செலவு பண்ற கூட இந்த நாட்டில் சுதந்திரம் இல்லையா? அது ஏன் பாக்கெட்ல என்ன, அடுத்தவன் பாக்கெட். நாயே நாயே, அதுக்கு பேரு பிட் பாக்கெட் சொல்றா? இந்த பிக்கு அசிங்கமா இருந்தது, அதான் கட் பண்ணிட்டேன். பாத்தீங்களா, இந்த கம்முராட்டி இங்கேயே அடிக்கிறானே, இவனை வேற எங்க கொண்டு போய் வைக்க போறீங்க? இது எம்டி பாக்கெட். வாங்க தம்பி. என்ன பெருசு, நலமா இருக்கிறேன்? ஆமா, உங்களுக்கு வெளியில இருக்கவே பிடிக்காதா? வெளியில மனசு இருப்பானா? அங்கங்க குத்து வெட்டு கலவரம், உங்களுக்கு பரவாயில்ல, ஜென்ம தண்டனை கைதி, அதையெல்லாம் பார்க்காம நிம்மதியா உள்ளே இருக்கிறீங்க. அது அப்படிதான் இருக்கும். இந்த பாட்டெல்லாம் பாடுவிய, அதுல ஒன்னு எடுத்து விடு. மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒன்னு கேளு, உன்ன மாலையிட தேடி வரும் நாளும் எந்த நாளு. இளையராஜா பாட்டை அப்படியே பாடுறையா? இளையராஜா கூடவே இருக்க வேண்டியவன் ஐயா, உடுறீங்களா? அடிக்கடி உள்ள புடிச்சு போடுறீங்களே. கவலைப்படாத, நீ வெளியில போறப்ப இளையராஜாவுக்கு நான் ஒரு லெட்டர் கொடுக்கறேன், அதை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உனக்கு நல்ல சான்ஸ் கொடுப்பாரு. ஆமா, இளையராஜாவை உனக்கு எப்படி தெரியும்? பாத்தியா பாத்தியா, சந்தேகப்படுறிய. அவர் அந்த காலத்துல இருந்தே சங்கீத வித்வான் தான் ஐயா. நான் வெளியில இருக்கப்ப அவருக்கு எனக்கும் பழக்கம். ஓ அப்படியா? தொட்டு தொட்டு விளக்கி வச்ச வெங்காலத்து சம்பு, அதே தொட்டெடுத்து தலையில் வச்சா பொங்குதடி தெம்பு. அடாடாடாடாடாடா, இப்படி ஒரு ஞானஸ்த வெளியில தான் இருக்கணும். ஐயோ பாடுறையா, அடுத்த முறை தம்பி வெளிய போகும்போது இளையராசாவுக்கு ஒரு கடுதாசி கொடுங்க. கண்டிப்பா கொடுக்கறேங்க. கரண்ட் புல் கட்டியாச்சு, இந்தாங்க நான் வர்றேன். இருங்க மாப்பிள, இதை வந்துடுறேன். கண்ணம்மா, சும்மா சொல்லக்கூடாது, ரெட்டச்சடையில பாக்குறது கொஞ்சம் அம்சமா இருக்கு. எப்படி எப்படி, இன்னொரு வாட்டி சொல்லுங்க மாமா. பாத்தியா, இதுக்கு தான் மனசுல படுத்த சொல்றது இல்ல. சரி, வேற ஒன்னு கேக்குறேன், அத சொல்லுங்க. என்ன? உச்ச தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடம்புல எந்த இடத்துல மச்ச இருந்தா அது அதிர்ஷ்டம்? எனக்கா உனக்கா? ரெண்டு பேருக்கும் தான். நெத்தி இல்ல, மேல் உதடு இல்ல, சரி கீழ உதடு, கழுத்து இல்ல, இன்னும் கொஞ்சம் கீழ காலு. என்ன மாமா ஒரேடியா தாவிட்டீங்களே, நம்ம கண்ணுக்கு தெரியாம முதுகுல மச்சம் இருந்தா அதுதான் அதிர்ஷ்டம். இத நான் சொல்லல, அத்தை சொன்னாங்களா? இந்த புத்தகத்துல போட்டிருக்கேன். புக்ல கடந்தெல்லாம் போடுவாங்களா? படிக்காத. இந்தாங்க மாப்பிள. எதுக்கு தேதெல்லாம்? சாதி மாம்பழம் நல்லா இருக்கும், அதான் நிறைய வாங்கினேன். இந்தாங்க வீட்டுக்கு கொண்டுட்டு போங்க. இந்தாடி இதை கொண்டு போய் கல்யாண வீட்டுல கொடுத்துட்டு வந்துரு. என்னடி கண்ணுக்குட்டி அவுத்து விட்டுயா? இவ ஒருத்தி மாமா சைக்கிள்ல நான் முன்னால உட்கார்ந்துக்கிட்டுமா? வேணா வேணா, கொண்டா உங்க அக்கா விட்ட நானே கொண்டு கொடுத்துறேன். மாமா கொண்டானே. அத்தை இதை கொடுத்துட சொன்னாங்க. எங்க அம்மா தானே கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க, இவரு ஏன் இப்படி எட்டி உதைக்கிறாரு? கொடுத்து அனுப்புறது உங்க அம்மா இருந்தாலும், கொண்டு வந்தவன் பகையாளிடி, அவன் தொட்டது அமிர்தமா இருந்தாலும் கூட என் வரைக்கும் அது விஷம்தான். ஏமா சந்திரா, காளியப்பனை மனசை மாத்திக்க மாட்டாரா? அவரோட குணத்தை நீங்க இன்னைக்கு நேத்த பாக்குறீங்க, அதுவாவது மாறதாவது. இந்த பாருமா, அப்பா காலத்துல ஏற்பட்ட பகை நம்ம தலைமுறைக்கு தொடர வேணாம் நினைச்சுதான் நான் எவ்வளவோ பொறுமையா போறேன். ஆனா அண்ணனுங்க அந்த பழசைய மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு எங்களை பகையை நினைக்கிறாங்க. அதை நினைக்கும் போதாமா சில நேரங்கள்ல என் மனசு ரொம்ப வெறுப்பா இருக்கு. அண்ணே, அவங்க மனசை மாத்திக்கலங்கிறதுக்காக நீங்க உங்க நல்ல மனசை மாத்திக்காதீங்க அண்ணே.
சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி மனசை மாத்திக்கிறவன் மனுஷனே இல்லம்மா. என்னைக்கு இருந்தாலும் அவங்க அண்ணனுங்க தான், நீ என் தங்கச்சி தான். சரி சரி, நீ வீட்டுக்கு போமா, என் கூட பேசுற பார்த்தா உனக்கம் திட்டுவாங்க. போ. என்ன தண்ணி எடுக்க இவ்வளவு தூரம் வந்திருக்க? இந்த கிணத்து தண்ணி ரொம்ப ருசியா இருக்கும் மாமா. அப்படியா? அப்பா, கண்ணுக்கு இந்த தூரம் வரைக்கும் யாரும் இல்ல மாமா. அதுக்கு என்னப்பா நான் சொல்றதே செய்வீங்களா? என்ன விளையாடுறியா? செஞ்சா என்ன தப்பா? இந்த கிண்டல யாரோ வச்சுக்கதாமா? ஐயோ, ஒண்ணு இல்ல மாமா, இந்த குடத்தை தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு வீடு வரைக்கும் வரணும், அவ்வளவுதான். நல்ல வேலையா போச்சு, ஒரு இடுப்புல குடத்தையும் இன்னொரு இடுப்புல ஒன்னையும் தூக்கிட்டு போன சொல்ல மாட்டியா? ஐயா, அநியாயமா உங்க வண்டியில அடிபட்டு ஆடு செத்து போச்சுங்க, இன்னும் ரெண்டு ஆட்டு கால் உடைஞ்சு போச்சுங்க. அது எனக்கும் தெரியும்டா. இப்ப என்னங்க செய்யறது? ஆடு என் வண்டியில அடிபட்டு செத்துச்சுங்கிறது யாரா சாட்சி? நான் இருக்கேன். ஆட்டுக்கு சொந்தக்காரன் ஆடு செத்து போச்சுன்னா இவனைத்தான் அடிப்பான். அதனால நீங்க சாகடிச்ச ஆட்டுக்கான பணத்தை இவனை கொடுத்தமிச்சிருங்க. குடுக்கலன்னா என்ன பண்ணுவேன்? குடுத்துட்டா உங்களை நல்ல மனுஷன் சொல்லுவேன், இல்லைன்னா திமிரு பிடிச்சன்னு சொல்லுவேன். எப்படி சொல்ல? தங்கராசு, இந்த ஊர்ல நீ கொஞ்சம் கௌரவமான குடும்பத்து பையன், அந்த கௌரவத்தை கெடுத்துக்கலாமனு முடிவுன்னு வந்திருக்க. டேய், கொடுக்க வேண்டியது கொடுத்தனுப்பா. வெறும் வாய் மென்னுட்டு இருந்த உங்களுக்கு இன்னைக்கு அவள் கடிச்சு போச்சு.
அவங்க முகத்தை பாத்தீங்கல்ல நீ, நிச்சயமா அவங்க பஞ்சாயத்துக்கு போக போறாங்க. இன்னைக்கு என்னமோ நடக்க போகுது. உண்மையை சொல்லுங்க, இது பஞ்சாயத்து, நாங்கெல்லாம் இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம், அப்புறம் எங்களுக்கு என்ன மரியாதை? அவர் தான் ஆரம்பத்தில் சொல்லிட்டாருல, திரும்ப திரும்ப அவரே கேட்டு அப்படியே பஞ்சாயத்து வேண்டியதானே, பேசுனதே பேசிட்டு தூக்கம் வந்துடும் போல இருக்க. சத்தியமா சொல்றாங்க, இவர் வண்டியில அடிபட்டு ஆடு செத்துச்சு. இந்த சத்தியம் உங்களுக்கு எல்லாம் போதுமாயா? இது ஹைகோர்ட் வரைக்கும் தான் போவோம். மேல்சாமே, நீ ஒரு சத்தியம் பண்ணு, அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவோம். அப்படி போடு. நான் உன்ன தயவு செஞ்சு கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நீங்க பேசினா வீண் குழப்பம் தான் வரும், அதனாலதான் சொல்றேன். கொஞ்சம் பாருங்க, பஞ்சாயத்துனா நாலு பேர் நாலு விதமா பேசதான் செய்வாங்க. என்ன சொல்றீங்க? பேசுறதுல தப்பு இல்ல, ஆனா சம்பந்தம் இல்லாம வெதனாவதான் மன்னிக்க வேண்டாம். உனக்கு மட்டும் இதுல என்ன சம்பந்தம் இருக்கு? ஆடு அடிபட்டத நேரில் பார்த்தது இவன் தான்டா எருமைங்களா? யார பாத்திரம் எருமைங்கிற? உங்களை தான்டா. நாட்டுக்காரன் சும்மா இருக்கா, வண்டிக்காரன் இருக்கா, நீங்க அடிச்சுக்க பாக்குறீங்களே? பஞ்சாயத்துக்கு ஒரு மரியாதை இல்லையா? இங்க பஞ்சாயத்து கூடியிருக்கிறது, உங்க பகையை தீர்த்துக்கிறதுக்கு இல்ல, கொஞ்சம் அமைதியா இருங்க. இது என்ன விஷயம் விசாரிப்போம். பயில்சாமி, நீங்க முடிவா என்னதான் சொல்றீங்க? என்னது அவன் எப்படி சொல்றானா? நீங்கள நிக்க வச்சு கல்வி விட்டுருக்கீல. இந்த ஊர்ல நானும் ஒரு பெரிய மனுஷன் தான். பெரிய மனுஷனா இருந்தா இப்படி நீங்களே சட்டல மண்ணலி பூசிக்கிட்டு நான் அடிச்சுன்னு சொல்லுவீங்களா? யாரா சட்டையில மண்ணலி பூசிக்கிட்டது? நீ அடிச்சதுனாலதான சட்டம் மண்ணாச்சு. நான் அடிச்சதுல சட்டம் பண்ணாச்சு. ஆமா, ஏன்னு போய் சொல்றீங்க? நீங்க ஆட்டை அடிச்சுட்டு கீழே இறங்கும் போது விழுந்துதான சட்டம் பண்ணாச்சு. நான் எங்கட கீழே விழுந்தேன்? நான் தான் ஆட்டை அடிச்சுன்னு போயிட்டே இருந்தேன்ல. இவர் ஒத்துக்க வைக்கத்தான் நான் அப்படி பேசினேன். பாத்தீங்களா, ஒத்துக்கிட்டாரு. அபராதம் என்னன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தை முடிச்சு விடுங்க. என்ன பெருசு, லெட்டர் எப்படி எழுதிருக்கே? பேனாவில இங்க ஊத்து எழுதிருக்கு. பின்ன தண்ணி ஊத்தி எழுதுவாங்க? ஏன் எண்ணெய் ஊத்தி எழுதுறா? வேண்டாங்கிறது என்ன விஷயம்னு கேட்றா? ஐயா, என்ன விஷயம் ஐயா? என்ன, எப்பவும் உள்ள குடும்ப விஷயம் தான். இந்த தடவை ஒரு புது பிரச்சனை. என்ன? என் பங்காளி ஒருத்தன் சாக கிடக்குறான். ஏகப்பட்ட சொத்து, ஒரே ஒரு ஊமை பேரன், பேரு சுப்பிரமணி. 7 வயசுல காணாம போனவன், 30 வருஷம் ஆச்சு, இன்னமும் கிடைக்கல. 1.5 கழுத வயசு ஆச்சு, அவிஞ்சு போயிருப்பான், இனிமே கிடைக்க போறான். எங்க உங்க பங்காளி சொத்து எவ்வளவு தேரும்? என்ன, இப்போதைக்கு 50-60 லட்சம் ரூபா தேரும். எல்லாம் அநாத சொத்தா போக போகுது. நான் பக்கத்துல இருந்தாலாவது நம்ம 3 சாமி கோயிலுக்கு எழுதி வைக்க சொல்லுவேன். ஐயா, எனக்கு எழுதி வைக்க கூடாதா? நீ என்ன 3 சாமியா? ஏண்டா கீரிப்புள்ள தலையா? போ, எச்சிக்கல புத்தி போகுதா? நாயே நாயே, பெருசு எவ்வளவு தன்மையா பேசுறாரு. பெருசு மேல படிங்க. மேல படிச்சுட்டேன். அப்ப கீழே படிங்க. இந்தாப்பா சுப்பையா, அழகு சுந்தரா, வாங்க கார்டன் வார்டன். இன்னைக்கு உங்க ரெண்டு பேருக்கும் விடுதலை. சுப்பையா, இளையராஜாவுக்கு லெட்டர் தரேன்னு சொன்னேன்ல, இந்தா. பெருசு, நாங்க போயிட்டு வர்றோம். ஜெயிலையும் சுடுகாட்டுலயும் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது. வந்துட்டு போறேன்னு சொல்லாம? நீ வெளியில போய் பெரிய பாடகனா வரணும். நல்லா மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒண்ணு கேளு, உன்ன மாலையிட தேடி வரும் நாடு எந்த நாடு? க்ளோஸ் தி டோர். அப்பா விடுதலை ஆகியாச்சு. இந்த லெட்டர் கொண்டு போய் இளையராஜா கிட்ட கொடுத்து நான் பெரிய பாடகனா மாற போறேன். அப்ப நானு என் ரசிகர் மன்ற தலைவர். ரசிகர் மன்ற தலைவர் எல்லாம் வேணாம். 50 லட்சம் ரூபா சொத்தோட ஒரு கிழவன் சாக போறாருன்னு பெருசு லெட்டர் படிச்சதே ஞாபகம் இருக்கா? ஆமா. நீங்க ஊமை பெறனா நடிங்க. என்னடா சொல்ற? கிழவன் செத்ததும் சொத்தை பங்கு போட்டுக்குருவோம். வேணாப்பா, நான் இளையராஜாவை பார்த்தே ஆகணும். என்னுடைய லட்சிய பாதை மாற்றாதே. அண்ணே, ஒவ்வொரு பாட்டா பாடி நீங்க என்னைக்கு சம்பாதிக்க போறீங்க? கிழவன் சொத்துல ஒரு ரெக்கார்டிங் தியேட்டர் கட்டி இளையராஜாவை அங்கே வரவழைங்க, எல்லா பாட்டும் உங்களுக்கு கொடுத்துருவாரு. அப்படியா? இதெல்லாம் நடக்கிற காரியம் மேடம் மண்டையா? அண்ணே, நம்ம நாட்டுல நடக்காத என்னென்ன இருக்கு? இதுக்கெல்லாம் துணிச்சல் வேணும்னே. அண்ணே, ஆண்டவன் ஜெயில் கதை மட்டும் திறக்கல, நம்ம கண்ணையும் திறந்துட்டான். வாங்கண்ணே, வாங்கண்ணே.